ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ராஜாராம் மோகன் ராய் பற்றின தகவல்கள் சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய் பற்றின தகவல்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரிலையும் 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரிலையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு புத்தகத்தில் உள்ள ராஜாராம் மோகன் ராய் பற்றின தகவல்கள் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ராஜாராம் மோகன் ராய் இவங்க வங்காளத்தில் இருக்கிற ஹூக்ளி மாவட்டத்தில் பிறந்தாங்க. ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தில் இருக்கிற ஹூக்ளி மாவட்டத்தில் பிறந்தாங்க. இவங்களை நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராயை நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவங்க. இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியார்னா ராஜாராம் மோகன் ராய். இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள், இவங்க தேர்ச்சி பெற்றிருந்த மொழிகள்லாம் எந்தெந்த மொழிகள்னு பார்த்தோம்னா ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாரசீகம், அராபிக், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரோ. இந்த 8 மொழிகள் பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு தெரிந்த மொழிகள் ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாரசீகம், அராபிக், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரோ. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எந்தெந்த மொழிகளில் நூல்கள் எழுதியிருந்தாங்க. வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், பாரசீகம், ஆங்கிலம். இந்த 5 மொழிகளில் ராஜாராம் மோகன் ராய் நூல்கள் எழுதியிருந்தாங்க. வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், பாரசீகம், ஆங்கிலம். இந்த 5 மொழிகளில் ராஜாராம் மோகன் ராய் நூல்கள் எழுதியிருந்தாங்க. அடுத்து இவங்க ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் 1805 பணியில் சேர்ந்து 1814 வரை பணியாற்றினாங்க. ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் 1805 பணியில் சேர்ந்து 1814 வரை பணியாற்றினாங்க. அப்போ முகலாய மன்னர் 2ஆம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெறுவதற்காக இங்கிலாந்து சென்றாங்க. அவங்க தான் வந்து இவங்களுக்கு ராஜாங்கிற பட்டத்தை வழங்கினாங்க. முகலாய மன்னர் 2ஆம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெறுறதுக்காக இங்கிலாந்து சென்றாங்க ராஜாராம் மோகன் ராய். இவங்களுக்கு முகலாய மன்னர் தான் ராஜாங்கிற பட்டத்தை வழங்கினாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1815 ஆத்மீய சபாவை தோற்றுவித்தாங்க. ராஜாராம் மோகன் ராய் 1815 ஆத்மீய சபாவை தோற்றுவித்தாங்க. இதுதான் பின்னாடி 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1815 ராஜாராம் மோகன் ராய் ஆத்மீய சபாவை தோற்றுவித்தாங்க. இதுதான் 1828 பிரம்ம சமாஜமாக வளர்ந்தது. இந்த அமைப்பின் மூலம் கடவுள் ஒருவரே அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த பிரம்ம சமாஜம் மூலம் கடவுள் ஒருவரே அப்படின்ட்டு பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த ஆத்மீய சபையோட பணியை மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் மேற்கொண்டாங்க. இந்த ஆத்மீய சபையோட பணியை மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் மேற்கொண்டாங்க. அவங்க யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் வந்து மகரிஷி திபேந்திரநாத் தாகூர். இவங்க தான் வந்து இந்த பிரம்ம சமாஜம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஆத்மீய சபாவுக்கு பிரம்ம சமாஜம் அப்படின்னு பெயர் வச்சாங்க யாருன்னாக்கா மகரிஷி திபேந்திரநாத் தாகூர். அடுத்து பார்த்தோம்னா 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதிமுறையை ஒழிக்க முன் வந்தாங்க. அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க ராஜாராம் மோகன் ராய். 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதிமுறையை ஒழிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. அப்போதைக்கு ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்கு வந்து சாதி முறை பெரும் தடைக்கல்லா இருந்ததை ராஜாராம் மோகன் ராய் உணர்ந்தாங்க. மனித குலத்தோட சமத்துவத்துல அவங்க அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. பிராமண புரோகிதர்களோட ஆதிக்கத்துல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்ப பார்த்தோம்னா கலப்பு திருமணத்தையும் அவங்க ஆதரிச்சாங்க. அவங்களே ஒரு முஸ்லீம் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1817 சமய பரப்பாளரான டேவிட் ஹேர் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவினாங்க. ராஜாராம் மோகன் ராய் 1817 சமய பரப்பாளரான டேவிட் ஹேர்களோ அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து கல்கத்தாவில் இந்து கல்லூரியை தோற்றுவித்தாங்க. அந்த இந்து கல்லூரி தான் இப்போதைக்கு கல்கத்தாவில் மாநில கல்லூரியாக செயல்படுது. அப்புறம் பார்த்தோம்னா பெண்களுக்கான பள்ளிகளையும் நிறுவினாங்க.
அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம்னா 1833 இங்கிலாந்துல இருக்கிற பிரிஸ்டல்ங்கிற இடத்துல இறந்துடுறாங்க. எப்பனா 1833 இங்கிலாந்துல இருக்கிற பிரிஸ்டல்ங்கிற இடத்துல இறந்துடுறாங்க. ராஜாராம் மோகன் ராய் மறைவிற்கு அப்புறம் யாராரு இந்த சபையை பிரம்ம சமாஜத்தை ஏற்று நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேசவ் சந்திரசன் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சபையை ஏற்று நடத்தினாங்க. ராஜாராம் மோகன் ராயின் மறைவுக்கு பிறகு கேசவ் சந்திரசன் மற்றும் தேவேந்திரநாத் தாகூர் போன்றோர் இச்சபையை ஏற்று நடத்தினர். அடுத்து பார்த்தோம்னா கேசவ் சந்திரசன் அவங்களோட முயற்சினால 1872 பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமணம் இதெல்லாம் தடை செய்யறதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் பார்த்தோம்னா கலப்பு திருமணத்தையும் விதவைகள் மறுமணத்தையும் ஆதரிச்சது. யாரோட முயற்சினாலனாக்கா கேசவ் சந்திரசன் அவங்க முயற்சியினால 1872 பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமணம் போன்றவற்றை அதெல்லாம் தடை செய்யறதுக்காக ஒரு சட்டம் இயற்றினாங்க. அந்த சட்டம் கலப்பு திருமணத்தையும் விதவைகள் மறுமணத்தையும் ஆதரிச்சது. ராஜாராம் மோகன் ராய் எழுதின நூல்கள் பார்த்தோம்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, இந்த ரெண்டு நூல்கள் தான் நமக்கு 10ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, இந்த ரெண்டு நூல்கள் அவங்களுடைய நூல்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பணியாற்றின நூல் இதழ்கள் மற்றும் அவங்க தொடங்கின இதழ்கள், ரெண்டு இதழ்கள் கொடுத்துருப்பாங்க. வங்காள மொழியில வெளிவந்த முதலாவது வார இதழான சம்வாத் கமுதி அந்த இதை வந்து தொடங்கினாங்க. ராஜாராம் மோகன் ராய் வங்காள மொழியில வெளிவந்த முதலாவது வார இதழான சம்வாத் கமுதியை தொடங்கினாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரசீக வார இதழான மீரத் உல் அக்பர் அந்த இதழுக்கு ஆசிரியரா இருந்தாங்க. ரெண்டுமே பார்த்தோம்னா வார இதழ் தான். சம்வாத் கமுதிங்கிறது வங்காள மொழியில வந்த வார இதழ், மீரத்துல் அக்பர்ங்கிறது பாரசீக மொழியில வெளிவந்த வார இதழ். ரெண்டுத்திலையும் ராஜா ராம் மோகன் ராய் பணியாற்றியிருக்காங்க. தேங்க்யூ.